எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக ஒரு படம் டைரக்ஷன் குப்பத்து ராஜா. குப்பத்து ராஜா இந்த கதை வந்து உருவாகனத்துக்கு நான் காரணமாக இருந்தாலும், அது நடைமுறைக்கு வருவதற்கு வந்து முதல்ல ஜீவி தான் மெயின் காரணம். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜீவி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கான்ஃபிடன்ஸ். உன்னோட கான்ஃபிடன்ஸ் தான் என்னை இந்த படம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ட் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் பார்த்திபன் சார். நான் வந்து கதை ரெடி ஆகிட்ட பிறகு இதை வந்து நல்ல ஒரு, அதாவது சினிமாலேயே நல்ல ஒரு டேலண்டடாக ஒருத்தர்கிட்ட சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம நண்பர் ஒருத்தர் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் இருக்காரு. அவர் வந்து சாருக்கு ஃப்ரெண்டு. சார் கொஞ்சம் பார்த்திபன் சார் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கதை கேட்குறாரு, கேளுங்க சார், என் படத்துக்கு தேவைப்படுறாரு. அப்படியா கேட்கலாமா சார்? உடனே கேட்டார், இது மாதிரி மாஸ்டர் கதை சொல்லணுமா சார் அப்படின்னாங்க. வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக உடனே வர சொன்னார். மறுநாள் ப்ரிப்பேர் ஆகி போகிறேன். என்னன்னா, இது எனக்கு பயங்கரமான டார்கெட். நம்ம பண்ணியிருக்க கதை வேல்யூபிளாக இருக்குமா, வர்த்தபிளாக இருக்குமான்னு சொல்லி அவரோட எக்ஸ்பிரஷனில் தான் நான் கான்ஃபிடன்ட் லெவல் ஏற்றணும்னு சொல்லி போகிறேன் ப்ரிப்பேர் ஆகி. அதாவது ஐ டு ஐ, ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை நேரில் உட்காந்து பேசுகிறேன் சார்கிட்ட. சார் நான் புதுசாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் சார், இப்போ தயாரிப்பாளர் ரெடி ஆகிட்டாங்க, ஹீரோ ஜீவி தான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். சார் அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார். நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃப்ளோவில், அப்படியே கான்ஃபிடண்டாக, சார் இதுதான் சார் உங்கள் கேரக்டர், இப்படி தான் சார் வருவீங்க, இப்படி தான் சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 15 minutes கதை கேட்டார். மாஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இப்படியே சொல்லுங்கள், நான் அப்படியே பண்ணிடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் அதாவது நீங்கள் வாழ்ந்த இடத்தோட விஷயங்களை சொல்கிறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணலாம், ஃபர்தராக பேசலாம், சொல்ல சொல்லுங்கள், உங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு பயங்கர கான்ஃபிடண்ட்டுங்க. என்னென்னா, பார்த்திபன் சார் வந்து கதை ஓகேன்ட்டார்னா அப்போது இது கதைக்களமாக இருக்கிறது என்று பெரிய நம்பிக்கை வந்தது பார்த்திபன் சார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான். அந்த நம்பிக்கை கொடுத்தது எனக்கு பார்த்திபன் சார். அதுவும் இதில் எனக்கு ஒத்துக்கினதுக்கு வந்து சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தா என் மச்சான், என் மச்சான நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா கோலி விளாட்னோம். யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் மச்சான். எம்எஸ் பாஸ்கர் மச்சானே நான் மச்சான் தான் கூப்பிடுவேன். ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்தது தான் தவிர மிச்சபடி மச்சான் தான். என் மச்சானை வந்து முதல்ல வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். என்னன்னா, எனக்கு பிடிச்சமான ஒரு கேரக்டர் என் முன்னாடி நடந்துட்டே இருக்கு. இந்த கேரக்டர் நடுவே பார்த்த பின்னாடி திரும்பி பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார். ஆஹா, இவரா, இவர்கிட்ட நம்ம கதை சொல்லிடுமா, கதை சொல்லிடுமா, கதை சொல்லிடுமா, பேக்கை மாட்டிட்டு பாக்குறாரா இல்லையா. அவர் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யார் இவன் பேக்கு திருடனா, இல்லை ஏர்போர்ட்டில் அந்த பாம்பில் பேக் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு சொல்லி என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவர் நேரில் உட்காந்து, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆ, உட்காருங்க உட்காருங்க சார், நான் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர். சரி சார், நான் ஒரு கதை வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஊர்னா என்ற ஒரு வாழ்ந்த தியாகி, தியாகியோட கதை சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அவர் அப்படியே ஒரு காஃபியை சிப் பண்ணினே கேட்டார், ஆ சரி சரி நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்தது அப்படிதாம்மா, ராயபுரம் பக்கத்தில் தான்மா, இந்த ஏரியா தான்மா, இந்த சந்து தான்மா, இந்த சந்துக்குள்ளே நாடார் வருவான்னு நினச்சிக்கேன், நாடார் கை தூக்கினா அப்படி இப்படின்னு, பா பரவாயில்ல மிங்களா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர்லாம் என்கிட்ட வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு சரி சார் கூப்பிட்டாருனா, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல், அதாவது 75% இன்க்ரீஸ் ஆன கான்ஃபிடென்ட்டு. எம்எஸ் பாஸ்கர் சொன்னார்னா இன்னும் 100% நான் ஃப்ளோவில் பண்ணுவேன், அதாவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது நல்லபடியாக மக்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் தான் ஒரே ஒரு குறிக்கோள், அது அவர்கிட்டருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் போயிட்டேன். எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், அது ஃபோன் வரணும், கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போய் ஆஸ் யூஷுவலாக டிஸ்கஸிங் போயிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா மூணாவது நாள் ஒரு ஃபோனு, ஃபோன் எந்த நம்பர்னு தெரியல, அது இருந்தார். என்ன மச்சான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னா, யாருங்க அப்படின்னு. நான் மச்சான் இப்போ தான் பார்த்து அதுலேயும் வந்துட்டு பார்த்தேனே, நான் தான் மச்சான் ஊர்நாயம் அப்படின்னா. ஊர்நாயமா, ஊர்நாயமா, ஏன் கேரக்டர் பேர் இப்படி இந்த பாடிக்கு தெரியும், அதோ யாருங்க நீங்க அப்படின்னா. இப்பா நான் தான்ப்பா ஊர்நாயம், தான்ப்பா முந்தானது கூட உட்காந்து ஏர்போர்ட்டில் சரக்கு வச்சுமே. ஐயோ எம்எஸ் பாஸ்கர் சார் எப்படி சார் அப்படின்னா, அவர் இன்னும் அவரோட வந்து நான் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்குன்னு கதாபாத்திரமாக எனக்கு ஃபோன் அடிச்சு என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம பண்ணலாம் தயாரிப்பாளர்கிட்ட பேசணும் மச்சான், அணிலேருந்து அவர் மச்சான் கூப்பிட ஆரம்பிச்சார் தான் என்னை, இது வரைக்கும் ஸ்பாட்டில் இல்லை. இப்போ என்ன மச்சான் எப்படி மச்சாங்கிற அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருப்பாரு, என்ன படம் எப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி. அவருக்கும் ரொம்ப நன்றி சார் இந்த கதை கட்டம் கேட்டு என்னை ஒத்துக்கினதுக்கு. என்னோட படத்தில் மொத்தம் 35 artists இருக்காங்க. என்னோட செட்டு வந்து எப்பவுமே கலகலகலகலன்னு இருக்கும்.
அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 150 பேர், ஆர்டிஸ்ட் ஒரு 35 பேர், ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கொச்ச 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 கொச்சனு எப்பவுமே வந்து ஏரியா கலகலகலகலன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியே என்னோடய 54 நாளையும் நான் கழித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் இந்த படத்தை. வரப்போகுது April 5th ரிலீஸு. கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கிறது, கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் இரவன்கிட்ட தான் இருக்குது. என் படத்தில் 2 ஹீரோயினிங்க, ஃபஸ்ட்டு பாலக் லால்வானி, அப்புறம் பூனம் பஜ்வா. பூனம் பஜ்வா வந்து ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக, ரெண்டு பேரும் ரொம்ப டெடிக்கேஷனுங்க. எதுலனா இவங்க நடிக்கும் போது இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்க நடிக்கும் போது இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் கற்றுத்தர மாதிரியே இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு தயாரிப்பாக மாசா நீங்க போய் சொல்லுங்க மாசா, கான்ஃபிடண்டா சொல்லுங்க மாசா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்து அனுப்பிச்சாரு. கண்டிப்பா அவர் நம்பிக்கையை வீணாக மாட்டேன் என்று பெரும் நம்பிக்கையுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ வெரி மச். ஜி வி பிரகாஷ் அவர்களை அழைக்கின்றேன். ஏதாவது நல்லதா சொல்லுவீங்கன்னு பார்த்தா பன் பட்டர் ஜாம் பட்டர் பிஸ்கெட் யா சார். முதல்ல வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிராஜ் சரவணன் சரவணனுக்கு நன்றி வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், அவ்வளோ பெஸ்ட் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பாபா மாஸ்டருக்கு தேங்க்ஸ். அவருடைய வாழ்வியலில் ஒரு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. யூஸ்வலாக வந்து மெட்ராஸ் ஸ்லாங், நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்லாம் படம் பண்ணால் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது, ஃபேக்காக இருக்குது, இது அவ்வளோ ஜென்யூனாக இல்லை அப்படின்னு. பட் அவருக்கு தெரிஞ்ச அந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்த அந்த லைஃபையும் ஒரு பதிவாக ஒரு ஜென்யூனாக வந்து பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் கமர்ஷியலாக கட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு பாசம், ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸு, ஒரு லைஃப் பற்றின ஒரு புரிதல் நிறைய வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை தாண்டியும் வந்து இந்த ஃபிலிமில் அவர் எழுதியிருக்காரு. அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சது நல்ல நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பார்த்திபன் சார் அவரை வந்து நான் 1001 மீட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அவர் நான் வந்து செட்டில் போய் ஒரு கிங்காக பார்த்தேன். கிங் அரைவ் ஷூட் பண்ணும்போது நான் போனேன். அந்த ஷூட்டிங் அனுபவங்கள் வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கும் அந்த ஃபிலிமை வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்திபன் சார் கூட, அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாபா மாஸ்டர் வந்து எல்லா பாடி லாங்குவேஜ், அவருடைய எல்லா கேரக்டர்ஸ், பார்த்திபன் சார் கேரக்டர் ஆகட்டும், என் கேரக்டர் ஆகட்டும், மதுமிதா கேரக்டர் எல்லாமே நடிச்ச ஒரு மைண்ட் ஃப்ரேமில் வந்து நடிச்சு வச்சிருந்தார். அந்த மேனரிசம், ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு சர்வம் தாளமயமில் ஒரு நல்ல ஒரு ஒரு நேம் ஒரு ஆர்டிஸ்டாக ராஜீவ் மேனன் சாரும் பாலா சார் நாச்சியார்லையும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே ஒரு நல்ல டைனமிக்ஸான ஒரு ஒரு கேரக்டராக அமைஞ்சது. ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல இருக்கு எனக்கும் எம் எஸ் பாஸ்கர் சாருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து அவ்வளோ டைனமிக்கா, சிங்கிள் ஷாட்ஸ், அதாவது 4 நிமிஷம் 5 நிமிஷம் டேக் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்ல வந்து கன்சீவ் பண்ணிருப்பாரு பாபா மாஸ்டர். ஸோ அதுக்கு நிறைய ரிஹர்ஸ் பண்ணி எழுத்தோம். அது எல்லாமே நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அவங்க மதுமிதா அந்த சாங், இந்த சிரிக்கி சாங்கில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக் ரைட்டர் லோகன், அந்த அந்த ஆத்தென்டிசிட்டி வேணும், அந்த நார்த் மெட்ராஸுடைய ஆத்தென்டிசிட்டி வேணும் அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து அவருடைய லிரிக்ஸில் வந்து அமைஞ்சது. அண்ட் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் மகேஷ் முத்துசாமி சாராக இருக்கட்டும், அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஒரு அகெயின் இன்னொரு ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு வந்து இந்த ஃபிலிம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருடைய லவ் அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒர்க்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.